ஹரியோம். இன்னைக்கு நவராத்திரியினுடைய 8ஆம் நாள். இந்த தடவை 8 நாட்கள்லேயே நவராத்திரா வந்து 9 நாட்களுடைய பயணங்கள் வந்து பிரதமையிலிருந்தே நம்ம பகலில் உச்சகால பூஜை வரைக்கும் தான் இன்னைக்கு நவராத்திரான்றது நம்முடைய மதிய பூஜையோட முடியுது. அந்த மாதிரியான திதிகள் அப்படி தான் வந்திருக்கு. 8 நாள்லேயே முடிஞ்ச மாதிரி தினமும் ஒரு கிரகத்தை பற்றி சொன்னோம். நம்ம இந்த இதை பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் வந்து ஜோதிடம்னா ஏதோ அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக படிக்கின்ற குழந்தைகள், பார்க்கின்ற கல்வியற்ற சான்றோர்கள், நீங்கள்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழு பதிவுமே நான் இந்த மாதிரி 9 நாட்கள் சொல்லலான்ட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிகவும் விசேஷமான கிரகங்கள் என்னென்னா ராகு கேது அப்படிங்கிற கிரகம். உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சிங்க, இதை நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறத வச்சு உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இது பிளானட்ஸே கிடையாது, இது கிரகமே இல்லை, அதுதான் ஒரு இது நிழல் கிரகம் அப்படிங்கிறாங்க. சரி, நிழல் கிரகம், கிரகமே இல்லை, அப்போ நிழல் கிரகம், இது போய் என்னத்தை மனித வாழ்க்கையில் செய்யுதுங்கிறது நிறைய பேர் உங்கள் மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். முழு வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக நல்ல மனநிலையில மட்டும் இருந்தா அதை பாருங்க, இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ராகுன்னா என்ன, கேதுன்னா என்ன, நீங்க ஜோதிடத்துல பாக்குறப்போ உங்களுக்கு ராகு அப்படி கேது அப்படின்னு நீங்க ஒண்ணுமே புரியாம தான் நம்ம ஜோதிடத்தை காசு கொடுத்துட்டு வர்றோம். ராகுன்னா என்ன, கேதுன்னா என்ன, இந்த பாருங்க, இது நம்ம சூரியன். சூரியன்ல இருந்து பூமி நம்முடைய நீள்வட்ட பாதையில, இதுதான் பூமி, நம்முடைய எர்த்துன்னு சொல்றோம் இல்லையா, பூமி, இது இப்படிதான் சுத்துதுங்க. கிழக்கு மேற்கு நோக்கி இந்த மாதிரி பூமி வந்து இப்படியே சுத்திக்கிட்டே வருது, சூரியனை இந்த மாதிரி சுத்திக்கிட்டே வருது. சரி, ஆனா நிலவு, நம்முடைய நிலாவானது சந்திரனானது, இதுதான் சந்திரன், நம்ம சந்திரன் இதை இப்படி சுத்திக்கிட்டே வருது, நம்ம பூமியை வந்து சந்திரன் சுத்திட்டு வருது. அப்போ இந்த சுத்திக்கிட்டு வர்றப்போ இந்த சந்திரன் இந்த பக்கம் போறப்போ பூமியானது சூரியனை சுற்றுகின்ற கோட்டில், இந்த விட்டு இப்படி இப்படி போகாது, பூமி வந்து கன்ஃபார்மாக அதை சுற்றியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சந்திரன் இங்கெல்லாம் போயிட்டே இருக்கும், இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும், போய் எப்போ இந்த சூரியன் வரக்கூடிய, சூரியனை சுற்றி வரக்கூடிய நேர்கோட்ட பாதையில் இப்படி போகுதோ இந்த இடத்துல மேலே கட்டாகிற இடம்தான் ராகு. அதே இது கீழே வந்து இந்த இடத்துல அந்த நோர்வீட்டில் கட்டாகிறது தான் கேது. இதை சுருக்கமாக சொல்ல போனால் இது ராகு என்பது சூரிய கிரகணம், இது கேது என்பது சந்திர கிரகணம், அப்படியாகவும் வச்சுக்கோங்க. அப்போது மேலே நீங்கள் சந்திரனானது பூமியினுடைய இதில் அந்த இடத்துல ரெண்டு கோட்லையும் போய் இது ஜாயிண்ட் ஆகிறப்போ இந்த இடத்துல கட் பண்ணுற இந்த இடம்தான் ராகும், இந்த இடம்தான் கேதுவாகவும் ஆகுது. அப்போது இந்த ரா, இந்த சந்திரன் கட் பண்ணுற இடத்துல இந்த சூரியன் நேரடியாக வர்றதுனால எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரிய கிரகணத்தை அன்னைக்கு வானத்தில் கருப்பாக தெரியும். அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் பகலில் நடக்கும், அந்த 7 மணி 8 மணிக்கு இந்தியாவில் நம்ம பார்க்குற நேரத்தில், அப்போ கருப்பாக தெரியும். அதைத்தான் நம்ம ராகு என்றும், அந்த நிழலுக்கு என்னென்ன மாதிரி பவர் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு சூரிய கிரகணம் எப்பயோ நடக்குது சார், அதுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? நிச்சயமாக சம்பந்தம். நீங்கள் பிறக்கின்ற நேரம், உங்களுடைய நீங்கள் பிறக்கிற இடத்த லக்னமாக கொண்டு சுழலும் பொழுது சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட 30 டிகிரிக்குள் அமர்ந்தால், அதாவது உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்தால், ராகுவோ கேதுவோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எது அமர்ந்தாலும், 2ஆம் இடம் 60 டிகிரியில் அமர்ந்தாலும், இல்லை 7ஆம் இடம் 8ஆம் இடம் அமர்ந்தால் சர்ப்பதோஷம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ராகு கேதுக்கள் 1, 2, 7ஆம் இடம் 8ஆம் இடம், 7ஆம் இடம் கலக்கஸ்தானம், 8ஆம் இடம் ஆயில் உங்களை நிச்சயமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு விதிவிலக்கு உண்டு, குரு பார்வை இந்த மாதிரி, அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஒரு நிழலானது ஏன் நமக்கு வந்து செய்யணும், ஒரு இருட்டு பாம்பு கிரகம்லாம் சொல்றோம் அப்படின்னா, மனிதர்கள் பகல்ல நீங்க எங்கேயும் போறீங்க, கார்ல டிரைவ் பண்றீங்க, இல்ல ஒத்தடி பாதையில நடந்து போறீங்க, இல்ல மரத்து கீழே தூங்குறீங்க, அப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? ஒரு இருட்டுல நீங்க நடந்து போய் பாருங்களேன், அதே இடத்துக்கு அதே பள்ளிக்கூடம் நீங்க பயின்ற கல்வி, அதே நீங்க இருட்டுல போய் பாருங்களேன், ஒரு மைண்ட் எப்படி இருக்கு, அந்த மனநிலை. எவ்வளவுதான் கல்வி கற்றவரானாலும் வெளிச்சம் இல்லாம படிக்க முடியாது இல்லையா, அந்த மனநிலை.
மரத்தின் கீழே நீங்க பகல்லாம் வெயிலுக்கு அழகா நீங்க இளைப்பாரு என்ற நேரம், இரவில் படுத்து தூங்குனா அது விஷமா மாறுது இல்லையா? கரியமலை வாயு, அது கார்பன் டை ஆக்சைடு வந்து அது வந்து வெளியில தள்ளுது. நீங்க வந்து சுவாசிச்சீங்க அப்படின்னாலே அது நமக்கு ஒரு நஷ்டத்தை தருது இல்லையா? இதை இப்படித்தான் எடுத்துக்கணும், இருட்டையும் பகலையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ நமக்கு முன்னாடி நம்ம பறக்கின்ற நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல சூரிய கிரகணம் நடக்குது, எங்கேயோ ஒரு இந்தியாவில் நடக்குது, எங்கேயோ நடக்குது. அந்த நிகழ்வுகள் நம்முடைய ஜோதிடத்தில் இத்தனை டிகிரியில் அமர்ந்து விட்டால் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது சார். அதே நல்லதும் செய்து பாருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் அவர் சினிமாவுக்கே போக முடியும். ராகு சப்போர்ட், ராகு யாருன்னு சொல்றாங்க, நம்ம தந்தை வழி பாட்டனார் பாட்டி, அதுல ராகுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேது நம்ம அம்மா வழி, நம்ம அம்மா வழி பாட்டன் பாட்டிகளை வந்து கேதுன்னு சொல்றாங்க ஜோதிடத்துல பாருங்க. அதே மாதிரி ராகு எதெல்லாம் வச்சு கணக்குறாங்கன்னா, அதிகமா பொய் சொல்றாங்கல்ல, நிறைய டெலிபோன் எடுத்துட்டு நான் அப்படி இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அந்த ராகுனுடையதான். அகங்காரம், புடிவாதப்பட்டு தீ குளிச்சு செத்துருவான், ஆனா வந்து அந்த அகங்காரத்தை வந்து வெளியே வர மாட்டான், அதெல்லாம் ராகுதான். குடிகாரம், விபச்சாரம், எவ்வளவு அந்த என்னது கீழ்த்தனமான செயல்கள், சூதாட்டம், பொய், இந்த மாதிரி இது பூராமே ராகுவை வச்சு. சினிமா, அரசியல், கண்டிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு வந்து ராகு திசை நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் சினிமா அல்லது இதில் அரசியலில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு தமிழகத்தில் ஆழ்ந்து நம்முடைய இன்று உயிருடன் இல்லை பல தலைவர்கள், அவர் சினிமா நட்சத்திரம், பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த திசையில தான் அவங்களுக்கு அந்த சினிமா வாய்ப்பும் அரசியலும் கிடைச்சு ராகு சம்பந்தம் இல்லாமல் நடக்கு. அதே மாதிரி கேது அப்படிங்கிறது போறப்போ ஒருத்தர் சன்னியாசம் போறார், கேது வந்து கெடுத்ததுக்கு அப்புறம் மோட்சத்தை கொடுப்பார், 12 கேது அமரும் பொழுது அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை என்றார்கள். அதே மாதிரி மோட்சத்தை கொடுப்பார், கெடுத்து கொடுப்பார், ராகு வந்து கொடுத்து கெடுப்பார், மது மாது எல்லாமே வந்து ஆடம்பரங்கள் வரும். கரெக்டா ராகு திசை முடியறப்ப சிர ராசிக்கு மட்டும் அது இல்லைன்றாங்க, சரம் சிரம் உபயம் அது வந்து விரிவா பேசலாம். பாக்கி எல்லாத்துக்கும் 18 ராகு திசை முடியறப்ப எவ்வளவு அள்ளி கொடுத்தாரோ ஒரே இதுல வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ராகு திசை முடியறப்போ கேது ஃபர்ஸ்ட் உங்களை கெடுக்கும், ஜெயிலு கூட அனுப்போம், அதுக்கப்புறம் ஞானத்தை உணர்ந்து சார் நம்ம செஞ்ச தப்பு தானே அப்படிங்கிற பக்குவ நிலைக்கு வரும். சன்னியாசம், துறவம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதுவும் கூட கேது வந்து பெண்களுக்கு சில இடங்கள்ல ரெண்டாம் இடம் அப்படியெல்லாம் அமைஞ்சுன்னா அபார்ஷன் இந்த மாதிரி எல்லாம் ஆகும், இல்லறத்துல ஈடுபட மாட்டாங்க, சன்னியாசம் ஆயிடுவாங்க இப்படிங்கிற கணக்கு. அதனாலதான் சர்ப்பதோஷம்னு வச்சு திருமணத்திற்கு கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் சர்ப்பதோஷமாக இருந்தால் அதுக்கேற்ற சர்ப்பதோஷமாக உள்ள ஆணை கல்யாணம் விட்டா ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க, காலையிலேயே சண்டை எல்லாம் போயிடும். இல்லாட்டி ஒரு ஒரு சர்ப்பதோஷ ஜாதகத்தை சாதாரண பண்ணி வச்சா டெய்லி சண்டையா இருக்கும், அப்படியே விவாகரத்தாகும், இல்லாட்டி பிரிஞ்சு போயிருவாங்க, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானங்கள் தெரிந்த காலங்கள்ல எல்லா வசதியும் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றோம். மற்றபடி நீங்க நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. இதை வந்து நான் வந்து விவாதம் பண்ணவோ இல்ல 4 சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்றோம்ன்ற காரணம் எனக்கு இல்லை. இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. சரிங்க சார், நீங்க சயின்ஸ் தான், அப்புறம் சூரிய கிரகணம் தண்ணிக்கு வெளியில போகாதீங்க, வெறுங்க நாள் பாக்காதீங்க, பாக்கட்டுமே சார், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க போய் தானே நம்ம அதுகளுக்கு சொல்லியிருந்தாங்க. சந்திர கிரகணம் பார்த்துட்டு கோயில் எல்லாம் மூடிடுறாங்களே, அதெல்லாம் குளிக்காம நீங்க கோயிலுக்கு வராதீங்க பாருங்க சொல்றாங்களே. முன்னோர்கள் ஏதோ ஒன்றை செய்தார்கள், விஞ்ஞானம், அறிவியல், கல்வி, இது பூராமே ஒரு 150-200 வருஷமா தானே சார் வந்திருக்கு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தானே ஏகப்பட்ட பிரச்சனைகள், போர், தொல்லை எல்லாமே. முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, பூரா அன்னைக்கு எல்லாம் வாழ்ந்தவங்க யாரும் சுயநலம் இல்ல, எல்லாமே கோயில் கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய கோயில்கள் கட்டினதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சிருக்காங்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, பல அவதாரங்கள் வந்து போன பூமி தானே. இப்பதான் நம்முடைய கலி உலகத்துல இந்த பீரியட் தான் நீங்க நாகரிகம்னு சொல்றீங்க, ஒரு வெறும் அட்டுழியங்களா நடிக்குது. இப்ப ஒரு 10,000 கொடுத்துட்டு 10 கழிச்சு கேட்டா இல்லைங்க சொல்ற மாதிரி ஆயிருது. முன்பல வாக்கு தானே இருந்துச்சு, வாக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க, அவங்களுடைய எவ்வளவு இழப்பீடு ஆனாலும் சரி. ஸோ இத பூராமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கு இந்த ராகு கேதுன்றது. இதிலிருந்து சொல்ல விரும்புவது, எங்கேயோ பிளானட் சுத்துது, நிலா நம்ம காட்டிலே 4,00,000 km பக்கத்துல இருக்கு சந்திரன், அது எங்கேயோ சுத்தி வருது, அது சூரிய கோட்டில் வர்றதுனால ஒரு ஒரு நிழல் ஏற்படுது, அந்த நிழலானது உங்களுடைய லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகள் செய்யறப்போ
சூரிய ஒளி இங்கிருந்து பட்டு சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 180 கோடி கிலோமீட்டர் இங்கிட்ட ஒரு 18 அங்க இருக்கிற சூரியன் சனியை இழுத்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்த வர்ற சூரியன் 24 மணி நேரமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்பிரபஞ்சம், இப்பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, ஆகாய நெருப்பு, நம்மள ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றோமே அதுக்குள்ள வர்றப்பே, பூமிக்குள்ள வர்றப்பே அந்த ஈர்ப்பு சக்தியால சிலதெல்லாம் வெடிச்சு செதறது, இல்லாட்டி நம்ம வரவே முடியாது சார். நீங்க அந்த பூமியில காலை பதிச்சு அந்த பூமியில இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அதை வச்சுதான் சேட்டலைட்ல நமக்கெல்லாம் இப்ப பேசக்கூடிய கணினியா இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய மொபைலா இருந்தாலும் நம்ம கம்யூனிகேஷன்ல அதை வச்சுதான் அவங்க பண்றாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அங்கே ராகு எங்க இருக்கிறார், கேது எங்க இருக்கிறார், அதன் மூலமாக நீங்கள் இதுவரை வந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இனி வரப்போற வாழ்க்கையில சுதாரிச்சு அதை நீங்க ஒரு அசஸ்மெண்டா எடுத்துக்கோங்க. நீங்க உங்க லைஃப்ல பிரகாசமா செய்யுங்க. நவராத்திரான்றது இந்த 9 நாட்களும் சூரியன் அடுத்து ஐப்பசியில நீசமாகிறார், அவருடைய பவர் கம்மியாகுது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல வந்துட்டோம். இந்த நவகிரகங்கள் அதிகமான வேவ்ஸ் நம்ம மேல படும், சப்போர்ட் பண்ணும், நீங்கள் தியானம் பண்ணுங்க. நவராத்திரா விரதம் இருக்கவங்க இப்ப இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி இப்படி ஆயிரும், நீங்க எல்லாம் உச்சகால பூஜையை முடிச்சுக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில சீரோடும் சிறப்போடும் வாழ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ராகு கேதுங்கிறது முக்கியமான அவசியம், அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணேன். அநேக மக்களுக்கு சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். வேற எதுனாலும் தொடர்பு கொள்ளுங்க, பாக்கி எல்லா வீடியோ இருக்கு, வரிசையா பாருங்க. உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் திருமணம் செய்து எப்படி வாழ்க்கையை நடத்துறீங்களோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனி வரப்போற உங்களுடைய குழந்தைகளுக்கு சர்ப்பதோஷ ஜாதகம், அந்த புத்திர தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சில இடங்களுக்கு ஏதோ அமரக்கூடாதுன்னு, அதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து அந்த மாதிரியான வாழ்க்கை துணையை அமைத்தால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினைகளும் சேர்த்து உங்களுக்கே பிறவியில சரி செய்ய வாய்ப்புண்டு. அனைத்து உயிர்களும் இன்புற்று வளர இந்த நவராத்திரி விழாவில் வேண்டி உங்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ராகு கேதுவானது எல்லா உள்ள இன்பங்களையும் தரட்டும்னு வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.